இன்னைக்கு நம்ம பார்க்க வர படம் 2000ல வெளிவந்த பெர்சோனாங்கற ஜாப்பனீஸ் படம்தாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினோ அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டை காட்றாங்க. நம்ம ஹீரோயினோ அவ ஃப்ரெண்டோ ஸ்கூல் படிக்கிற பசங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு வேற ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் கிட்ட இருந்து ஒரு பார்ட்டி நடத்த போறதா அந்த பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் ஈமெயில வந்திருக்கிறத நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. அவளுக்கு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேருக்கு அதே மாதிரி அந்த இன்னொரு ஸ்கூல் பையன் கிட்ட இருந்து மெயில் வந்திருக்கிறதா ஃப்ரெண்டும் சொல்றான். அந்த இன்னொரு ஸ்கூல் பையன் அதிகமா யாருக்கிட்ட பேசவே மாட்டானங்க. அவன் எப்படி ஒரு பார்ட்டியை கண்டக்ட் பண்றான், அந்த லெவலுக்கு அவன் எப்படி பக்குவப்பட்டான், எப்படி மாறுறான்னு நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அந்நேரத்துல அவங்க கிளாஸ் ரூமுக்குள்ள முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு பையன் நுழையறான். மாஸ்க் போட்டிருக்கிறதால அவன் யாரு என்னன்ற எந்த அடையாளமே தெரியல. எல்லா கிளாஸ்லயும் இருக்கிற மாதிரி இந்த கிளாஸ்லயுமே அந்த லாஸ்ட் பெஞ்ச் பசங்க நாலு பேர் இருப்பானுங்கல்ல, அந்த பயலுக ஸ்கூல்ல இருக்கிறவங்களையே கொஞ்சம் அப்ராணி பசங்களா பார்த்து கேள்வி பண்றது, அவங்க கிட்ட இருக்கிற அந்த காசை புடுங்குறதுன்னு சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க, குட்டி ரவுடி செய்யவே பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த லாஸ்ட் குரூப்பை சேர்ந்த ஒரு லாஸ்ட் பெஞ்ச் பையன் மாஸ்க் போட்டுட்டு வந்தவனோட ஐடென்டிட்டி கார்டை பிடிங்கி பாக்குறா. ஐடி கார்ட பிடிங்கி பார்த்தா அந்த லாஸ்ட் பெஞ்ச் காரனுக்கு ஒரு பயங்கர ஷாக். ஏன்னா இப்போ மாஸ்க் போட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா, அவன் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் பெஞ்ச் பசங்க கிட்ட சமையா அடி வாங்கிட்டு போன பையதான், மோசமா கலாய்ச்சிதான் இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருப்பாங்க. அதனாலயே அவன் ஸ்கூலுக்கு வரதையே நிறுத்திட்டு ஒரு பயந்தாங்கோலியாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் திரும்பி ஸ்கூல் பக்கம் வருவான்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கல, அந்த லெவலுக்கு பயந்தவன் தான் அந்த பயந்தாங்கோலி பையன். இப்ப மாஸ்க் போட்டு ரொம்ப தைரியமா ஸ்கூலுக்கு வந்தது இல்லாம இந்த லாஸ்ட் பெஞ்ச் பையனை எதிர்த்தே பேசுறான்னா உடனே எல்லாருமே பயந்தாங்கோலிய கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறானுங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் ஸ்கூலுக்குள்ள போறப்போ அங்க இந்த பயந்தாங்கோலி மாஸ்கோட நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றா, ஆனா அந்த பயந்தாங்கோலி பையா மாஸ்க் போட்டுட்டு அவளை கண்டுக்காம போயிடுறா. கிளாஸ்ல போய் பார்த்தா நாலஞ்சு பேரு அந்த பயந்தாங்கோலி போட்டிருந்தா அதே மாதிரியான ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த நாலஞ்சு பேரு மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க இல்ல, இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பயந்தாங்கோலி மாதிரியே லாஸ்ட் பெஞ்ச் பசங்களால கிண்டல் செய்யப்பட்டு கேலி செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டவங்க. இவங்களும் மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. உடனே அந்த கிளாஸோட டீச்சர் ஏன்பா இந்த மாஸ்கோட கிளாஸுக்கு வந்திருக்கீங்கன்னு இவங்க எல்லாரையும் பார்த்து கேக்குறாங்க. ஆனா அவனுங்க பதில் சொல்லாம கல்லு மாதிரி நிக்கிறானுங்க. அப்போ அந்த லாஸ்ட் பெஞ்ச் பையங்களை ஒருத்தன் நான் வேணும்னா அவங்க நாலு பேரையும் ஒரு தட்டு தட்டி விசாரிக்கட்டவா மேடம் அப்படின்னு ரொம்ப திமுறா கேக்குறான். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தா மாஸ்க் போட்ட இந்த நாலஞ்சு பசங்களும் ஏண்டா நாங்க மாஸ்க் போட்டுருக்கிறத பார்த்தா உனக்கு பயமா இருக்கான்னு ரொம்ப தைரியமா அந்த லாஸ்ட் பெஞ்ச் பையனையே கேள்வி பண்றானுங்கன்னா எதிர்த்து பேசுறானுன்னா இவங்களுக்கு தைரியம் தானே, மிரண்டு போறானுங்க அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும். லாஸ்ட் பெஞ்ச் பையன் டென்ஷன் ஆகி பயந்தாங்கோலியோட சட்டையை பிடிச்சு உலுக்கி சண்டைக்கு போறான். அப்போ பயந்தாங்கோலி நீ நினைக்கிற பழைய பயந்தாங்கோலி நான் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ யாரா நீ அப்படின்னு இந்த லாஸ்ட் பெஞ்ச் பையன் பயந்துகிட்ட கேக்குறான். அதுக்கு அந்த மாஸ்க் போட்ட நாலஞ்சு பேரும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டே பிஹேவ் பண்றாங்க. ஆக்சுவலா அவனுங்க மாஸ்க் போட்டிருக்கதால யாரு எவன் எந்த ஒரு அடையாளமே தெரியலங்க, பார்க்க முடியலங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஸ்டாஃபோட ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு டீச்சர் இவங்க கிட்ட இந்த மாஸ்க் போட்டு வந்திருக்கிற அந்த நாலஞ்சு பேருமே லாஸ்ட் பெஞ்ச் பசங்களால கேலி செய்யப்பட்டவங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஆமா டீச்சர், அவங்க தான் டீச்சர் கேலி பண்ணி கிண்டல் பண்ணானுங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நம்ம டீச்சர் கிட்டயே ஹீரோயின் மாஸ்க் போட்டதால ரெண்டு மாசமா ஸ்கூலுக்கே வராம இருந்த அந்த பயந்தாங்கோலி கூட இப்ப ஸ்கூலுக்கு வந்திருக்கான். மாஸ்க் போட்டதுனால அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிருக்கு, அவங்க படிப்பு கண்டினியூ ஆகுதுன்னா அது நல்ல விஷயம் தானே டீச்சர் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம், இவரோட கிளாஸ்லயே ஒரு பொண்ணு இதே மாதிரி தான் பயந்து போய் இந்த லாஸ்ட் பெஞ்ச் பசங்க கிட்ட இருந்து கேலியும் கிண்டலையும் அனுபவிச்சு ஸ்கூலுக்கே வராம ஒரு பொண்ணு இருக்கா போல, அவ இப்போ மறுபடியும் வருவாளா, இவங்க மாதிரி மாஸ்க் போட்டு கூட அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, படிப்பு கண்டினியூ ஆகும்லன்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ கிளாஸ் டீச்சர் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பயந்தாங்கோலியை சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு தெரியும் தானே, அவங்க கிட்ட பேசி அந்த மாஸ்கை கலட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்ல, ஹீரோயினும் ஃப்ரெண்டும் டீச்சர் சொன்னபடி பயந்தாங்கோலி கிட்ட போய் பேசுறாங்க. இந்த மாஸ்க் தான் எனக்கு தைரியம் கொடுக்குது, மாஸ்க் போட்டிருக்கதால எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, அது மூலமா சில கேலி கிண்டல்கள் கிட்ட இருந்து எங்களால எஸ்கேப் ஆக முடியும், ஸ்கூலுக்கு எங்களால வர முடியும், படிப்பை கண்டினியூ பண்ண முடியும். எப்படி நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இந்த மாஸ்க்கும், இதை என்னால கலட்ட முடியாது அப்படின்னு நம்ம பயந்தாங்கோலி இந்த ரெண்டு பேர்கிட்டையும் காரணம் வேற சொல்லி அங்கிருந்து எந்திரிச்சு போயிடறாங்க. போறவங்க கிட்ட எதனால நீ இந்த மாஸ்க் போட ஆரம்பிச்சேன்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு இந்த பயந்தாங்கோலி உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு வேற ஸ்கூல் பையன் ஒருத்தன் எல்லாருக்கும் பார்ட்டிக்கு இன்விடேஷன் கொடுத்தான் பாத்தீங்களா, அந்த பையன் தான் எனக்கு இந்த மாஸ்கோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி மெயில் பண்ணா அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்கும் செம ஷாக்கு. உடனடியா நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வேற ஸ்கூல் பையன் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பார்ட்டிக்கு வர சொல்லி இன்விடேஷன் கொடுத்துருப்பான்ல, அந்த பார்ட்டிக்கு போலாமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவு பண்ணி அந்த பார்ட்டிக்கு கிளம்பியும் போறாங்க. நைட் அவங்க போய் நிக்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய இருட்டான பால் அடைஞ்ச பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்க்கு பேரு தான் டி பில்டிங். வெளியே போர்டு வேற மாட்டி இருக்கு, பேய் வீடு மாதிரி இருக்கிற அந்த பில்டிங் குள்ள ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஆளுக்கு ஒரு பக்கமா போறாங்க. உள்ள போற ஹீரோயின் ஒரு ரூம்ல மாஸ்க் போட்டு இருக்கிற ரெண்டு ஸ்கூல் பசங்க கொஞ்சம் தப்பா அப்படின்னு இருக்கிறத பாக்குறாங்க. அதே போல மாஸ்க் போட்ட ஒரு ஸ்கூல் பையன் போதையில கிடக்கிறதையும் மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணு ஒருத்தி அரகுர டிரெஸ்ல இருக்கிறதையும் பார்த்துட்டு வெளியே வந்துடுறா. அங்க நம்ம ஃப்ரெண்டும் மத்த பசங்க எல்லாம் கேவலமான நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வரா. அப்போ அந்த இடத்துக்கு ஸ்டைலான மாஸ்க் போட்ட ஒருத்தன் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றான். யாருடா இவன்னு பார்த்தா சின்ன வயசுல அழுக்கா அமைதியா சுத்திக்கிட்டு இருந்த அந்த வேற ஸ்கூல் பையன் தாங்க இவன். இப்போ மாஸ்க் போட்டதுமே நட உட பாவனை எல்லாமே மாறி போச்சு. அந்த வேற ஸ்கூல் பையன் ஹீரோயினையும் இந்த ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு பார்ட்டி நடக்கிற அந்த ஹாலுக்கு போறான். அங்க இருக்கிற எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க, ஆனா யாருமே ஸ்கூல் பசங்க மாதிரியே நடந்துக்கலங்க. எல்லாருமே மது சூது மாதுன்னு
தப்பு தப்பா ஆறுகானுங்க வேற ஸ்கூல் பையன் ரெண்டு மாஸ்க நீட்டி நீங்களும் எங்க ஜோதியில ஐக்கியமாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் பார்த்து சொல்றான் ஒரு பக்கம் இந்த பார்ட்டி இன்னொரு பக்கம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற பசங்க இன்னொரு பக்கம் இந்த மாஸ்க் இது எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி பாக்குறேன் நம்ம ஃப்ரெண்டு மாஸ்க வாங்க கைய நீட்டுறான் ஆனா நம்ம ஹீரோயின் பயங்கரமா இதை பார்த்து டென்ஷன் ஆகி அந்த ஃப்ரெண்டை கேவலமா திட்டிட்டு அங்கிருந்து வேக வேகமா வெளியே போறான் வெளியே போன நம்ம ஹீரோயின் யார் மேலயும் மோதிடுறாங்க ஹீரோயின் மோதினவனும் அதே மாதிரி ஒரு மாஸ்கோட இருக்க பயந்து போற நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஓடி வேற ஒரு ரூமுக்குள்ள மறைஞ்சுக்கிறான் ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போதுதான் அந்த ரூமுக்குள்ளயும் ஒரு தம்மா தொண்டு பையன் மாஸ்கோட நிக்கிறான் ஹீரோயின் அவனையே கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுங்க அந்த தம்மா தொண்டு பையன் எந்த பக்கம் போறானோ ஹீரோயினோ அவன் பின்னாடியே வசியம் செஞ்ச பொம்மை மாதிரி நடந்து போறா கடைசியா நம்ம ஹீரோயின் ஒரு முகமூடி கடைக்கு முன்னாடி போய் நிக்கிறான் ஹீரோயின் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த முகமூடி கடைக்குள்ள போறா அங்க ஒரு அழகான பையன் மாஸ்க் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ இந்த இடத்தை சுத்தி நிறைய விதவிதமான மாஸ்க் தொங்கப்பட்டு கிடக்கு ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே மயங்கி போய் நிக்கிற மாதிரி நிக்கிறா ஹீரோ ஹீரோயினை பார்த்து உனக்கு இந்த மாஸ்க் வேணுமானு கேட்க அவனோட அழகுல மயங்கின ஹீரோயின் ஆமாங்கிறா ஹீரோ அப்புறம் ஒரு மாஸ்க எடுத்து நிட்ட ஹீரோயின் அந்த மாஸ்க வாங்க அந்நேரம் நம்ம ஃப்ரெண்டு எப்படியோ அங்க வந்துடுறாங்க ஹீரோயின் உடனே ஹீரோ கொடுத்த அந்த மாஸ்க மறைச்சு வச்சுக்கிறா ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மறைக்கிறா ஃப்ரெண்டு வந்ததும் ஹீரோயின கூட்டிட்டு போயிடறாங்க அடுத்த சீன்ல பிடி மாஸ்டர் பயந்தாங்கோலியை கூட்டு ஏன்டா இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு எங்க உசுர வாங்குறீங்க மாஸ்க தான் கலட்டுங்களேடா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான் ஏன்னா இப்போ அந்த ஸ்கூல்ல மாஸ்க் போட்டு வர இந்த ஸ்கூலோட பசங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிட்டே போதுங்க அப்ப இன்னொருத்தங்க வந்து ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் யூனிஃபார்ம் போட சொல்லி தருவீங்கல்ல அதே மாதிரி மாஸ்க்கும் எல்லாருக்கும் காமனா போடணும்னு சொல்லுங்க மாஸ்க் போறதுல என்ன தப்பு யூனிஃபார்ம் போறது சரினா மாஸ்க் போறதும் சரிதான் அப்படின்னு எல்லாம் பேசுறானுங்க அவன மாதிரியே மாஸ்க் போட்டுட்டு இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிடி மாஸ்டர் கிட்ட வாக்குவாதம் பண்ண டே யாடா நீங்க எல்லாம் எங்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த பிடி மாஸ்டர் காண்டாராரு கன்ஃபியூஸ் ஆறாரு அதுக்கு கோரஸ் அந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம பயந்தாங்கொலி ஒருத்தன் மொத மொத இந்த மாஸ்க போட்டுட்டு உள்ள வந்தா பாத்தீங்களா அவனோட பேரை சொல்லி வாழ்க 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 வாழ்கன்னு கோஷம் போறானுங்க பிடி வாத்தியாருக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஒரு நியூஸ் சேனலுக்கு போறாங்க அங்க இருக்கிற ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் போலங்க அவர்கிட்ட போய் ஹீரோயின் ஸ்கூல்ல இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு வர முகமூடி போட்டுட்டு வர அந்த கலாச்சாரம் ரொம்பவே மாறி போச்சு நிறைய பேரு இப்பெல்லாம் மாஸ்க் போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னு அந்த மேட்டரை போட்டு விட அப்போ அங்க இருக்கிற டிவில இந்த முகமூடி கலாச்சாரம் எங்க இருந்து பரவுதுன்னு ஒரு நியூஸ் கவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க ஒரு நியூஸ் கவரேஜும் பண்ணி போறானுங்க அதுல அந்த ஊர்லயே டாப் டிசைனர் தான் அவர் தயாரிச்ச மாஸ்க அவரோட பொண்ணுகிட்டயே கொடுத்து போட சொல்லி ஒரு மாஸ்க் மாடலா வச்சு முகமூடி கலாச்சாரத்தை பரப்பி விட்டுருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ டிவில ஓடுற அந்த ஃபுட்டேஜ்ல அந்த மாஸ்க் மாடலுக்கு பின்னாடி ஒரு பையனும் மாஸ்கோட போஸ்ட் கொடுத்துட்டு நினைக்கிறான் அதை நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பாக்குறாங்க அந்த பையனை பார்த்தா நம்ம ஹீரோ ஒருத்த மாஸ்க் ரெடி பண்ணி கொடுத்தான் பாத்தீங்களா அந்த பயல பார்த்த மாதிரியே இவங்க ரெண்டு பேருக்கும் தோணுது அடுத்த சீன்ல சமூக விரோதிகள் சில பேர் ஸ்கூலுக்கு போன் பண்ணி இந்த முகமூடி கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்திங்கன்னு சொல்ல நம்ம பிடி மாஸ்டரும் முகமூடியா ஒழிச்சே ஆகணும்னு குதிக்கிறாங்க அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு அதுக்கு அடுத்த சீன்லயே அந்த வேற ஸ்கூல் பையன் தலைகீழா அப்படியே மாடியில இருந்து கீழே விழுகிற மாதிரி காட்டுறாங்க என்னடா சம்பந்தம் இல்லாம மேல இருந்து கீழே விழுகிறானே அப்படின்னு பார்த்தா நீ ஷேடல்ல யாரோ ஒரு ஸ்கூல் டீச்சர் அவனோட மாஸ்க வலு கட்டாயமா கலட்டி இருக்காங்க அதனால அந்த வேற ஸ்கூல் பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி நியூஸ்ல ஓடிட்டு இருக்குங்க அந்த நீ ஷேடல்லயே அடுத்ததா ஒரு டாக்டர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு இதே மாதிரி ஒரு ஸ்கூல் பையன் மாடியில இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டானா அந்த சூசைட் பத்தி இவர் பேசுறாரு மனுஷங்களுக்கு எப்பவுமே மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் சூசைட் பண்ணி இறந்து போன அந்த வேற ஸ்கூல் பையனும் மத்தவங்க கேலி கிண்டலுக்கு ஆளான ஒருத்தன் தான் அவன் அந்த மாஸ்க்கு பின்னாடி தன்னோட அடையாளத்தை மறைச்சு இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஆனா அந்த மாஸ்க ஒரு டீச்சர் கலட்டினதுனால அவனோட ஆள் மனசுல அந்த பய உணர்வு வெளிவந்து இப்படி இறந்திருக்கலாம் மாஸ்க் மாடல் ஆரம்பிச்சு வச்ச இந்த கலாச்சாரம் இப்போ வேற லெவல்ல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த டாக்டர் பேச ஹீரோயின் ஃப்ரெண்டு அப்புறம் ரிப்போர்ட்டர் மூணு பேருமே உட்காந்து டிவில பாத்துட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு இங்க ஒரு டவுட் வருது அந்த வேற ஸ்கூல் பையன் சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் எல்லாருமே சின்ன வயசுல இருந்து அந்த பையனை கலாச்சிட்டு தான் இருப்பாங்க அப்பெல்லாம் அவன் சூசைட் பண்ண நினைக்கல இப்ப எப்படி திடீர்னு அவன் சூசைட் பண்றான் அதுவும் ஒரு மாஸ்க கலட்டிட்டாங்க அப்படின்னு போய் சூசைட் பண்ற ரேஞ்சுக்கு ரொம்ப மோசமான இல்லையே ஏன் இது ஒரு கொலையா கூட இருந்திருக்க கூடாது அப்படின்னு கேக்குறா நம்ம ஃப்ரெண்டு உடனே ஷாக் ஆகி கொலையா யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் இதை பத்தி நான் ஒரு வெப்சைட்ல படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நெட்ல அந்த வெப்சைட்டை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறான் அந்த வெப்சைட்ல முகமூடி சமத்துவத்திற்கான அடையாளம் முகமூடி அணிபவர்கள் சுதந்திரத்தை உணர்வார்கள் முகமூடி இல்லை என்றால் உயிர் வாழவே முடியாது அப்படின்னு எழுதியிருக்கு வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கு ஹீரோயினும் அவசரமா அந்த வெப்சைட்டோட அட்மின் கிட்ட சாட் பண்றா அந்த ஆளு பேரு டியா ஹீரோயின் சாட்ல டீனா யாருன்னு கேட்க டி ஃபார் டெவில் பேயா இருக்கலாம் டி ஃபார் டாக்டர் மருத்துவரா இருக்கலாம் டி ஃபார் டெத் சாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதர்க்கமாவே பதில் சொல்றான் சூசைட் பண்ணி செத்து போன அந்த இன்னர் ஸ்கூல் பையனை தெரியுமான்னு நம்ம ஹீரோயின் அடுத்த கேள்வி கேட்க அதுக்கு அந்த ஆளு அவன் மாஸ்க் போட்ட ஸ்டூடெண்ட் சார்பா உயிரை விட்டுருக்கான் அவனுக்கு மரியாதை கொடுக்கற விதமா இன்னைக்கு நைட்டு மௌன அஞ்சலி நடத்த போறோம் அப்படின்னு சொல்றாரு இந்த மௌன அஞ்சலியும் முன்ன அந்த இன்னர் ஸ்கூல் பையன் பார்ட்டி வச்சான் பாத்தீங்களா அதே டி அப்படிங்கிற பில்டிங்ல தாங்க நடக்குது அந்த டி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும்
மாஸ்க மாட்டிக்கிட்டு அந்த பில்டிங்க போறாங்க. உள்ள அந்த வேற ஸ்கூல் பையனோட போட்டோவை வச்சு செத்து போனான் இல்லையா, அவனோட போட்டோ வச்சு அவனை போற்றி புகழ்ந்து மாஸ்க் போட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. அவங்கள ஒருத்தியா அந்த மாஸ்க் மாடலும் வந்து பேசுறா. அவ எங்கடா இங்க வந்தான்னு நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி கூட்டத்துல ஒருத்தனா அந்த பயந்தாங்கோலி பையன் மொத மொத மாஸ்க் போட்டான் இல்லையா அவனு நின்றுட்டு இருக்கான். ஃப்ரெண்டு அவங்கிட்ட போய் அந்த வேற ஸ்கூல் பையன் சாகிறதுக்கு முன்னாடி மாடியில இருந்து தலையில கீழே குதிச்சு சாகிறதுக்கு முன்னாடி நீ அவங்கிட்ட பேசுனியா, நீ நான் யாருன்னு தெரியுமா அப்படி எல்லாம் கேக்குறான். அதுக்கு அவன் நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல, பயந்தாங்கோலினா யாருன்னு கேக்குறான். ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி உண்மையை சொல்லி தொலடா, அப்பதான்டா அந்த இன்னொரு ஸ்கூல் பையனை யாரு கொன்னது அப்படிங்கறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு கத்துறா. அவ கத்துனது அங்க இருந்த அம்புட்டு மாஸ்க் போட்ட பயலுக காதலையே விழுந்துருதுங்க. எல்லாருமே நம்ம ஹீரோயினா அட்டாக் பண்ண வர ஃப்ரெண்டு அவளை காப்பாத்த ட்ரை பண்றான். இந்த கேப்ல மாஸ்க் மாடல் அங்கிருந்து வெளியே போயிடுறான். ஹீரோயின் தப்பிக்க நினைக்க ஒரு 40-50 பேருங்க அவளை ரவுண்டு கட்டி அவளை அடிக்க பார்க்க அங்க மாஸ்க் போட்ட ஒருத்தன் பைக்ல வந்து நம்ம ஹீரோயின காப்பாத்திட்டு போயிடுறாங்க. காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். நீ எப்படி இங்க வந்தன நம்ம ஹீரோயின் கேக்க, என் மாஸ்கால ஒருத்தவன் செத்துட்டான்ல அதை கேள்விப்பட்டதுமே அவனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் எல்லாரும் நம்ம ஹீரோயின அடிக்க வந்தாங்கன்னா அந்த இன்னொரு ஸ்கூல் பையன் செத்து அதுவும் சூசைட் பண்ணி செத்து போனான் இல்லையா, எதுக்காக டீச்சர் வலுக்கட்டாயமா அந்த முகமுடிய கழட்ட சொன்னதுனால. அப்படி அவன் செத்தாதான் அதை ஒரு காரணமா காமிச்சு ஒரு பெரிய கேம்பெயின் மாதிரி நடத்தி டிவில எல்லாம் தாம் தூம்னு பெருசா கொண்டு வந்து நால பின்ன ஒரு டீச்சர் இந்த மாதிரி மாஸ்க் போட்ட ஒரு ஸ்டூடெண்டோட மூஞ்சில கையை வைக்க முடியாத ரேஞ்சுக்கு இவங்க பெருசா பிளான் பண்றாங்க. ஆனா இது தற்கொலை இல்ல, இது ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதோட கதையோட போக்கையே மாத்தி விட்டுட்டா. அப்புறம் இவங்க நினைச்ச மாதிரி இந்த தற்கொலையை வச்சு எல்லா பேருமே முகமுடிய எப்பவுமே போட்டுக்கலாம், டீச்சர்ஸ் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த நினப்பு வீணா போயிடும், அந்த நினப்புல மண்ணு விழுந்து போயிடும். அதுக்காக தான் நம்ம ஹீரோயின் தேவையில்லாம இந்த பொருளையை கிளப்பிட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அது எப்பவுமே தற்கொலையா இருந்தாதான் இந்த மாஸ்க் போட்ட கூட்டத்துக்கு ரொம்பவே நல்லது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த மாஸ்க் மாடல் பின்னாடி நிக்கிற பையன் மாடல் நீதானா அப்படின்னு கேக்குறா. ஹீரோ அவகிட்ட அது நான் இல்ல, என்ன மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் டிவில அந்த மாஸ்க் மாடலோட இன்டர்வியூ ஓடிட்டு இருக்குங்க. அப்ப நம்ம ரிப்போர்ட்டர் இந்த மாஸ்க் மாடல் ஒரு பிராண்ட ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒரு பிராண்டுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பிராண்டோட ஓனரும் அப்புறம் இவங்க அஞ்சலி செத்துறாங்க பாத்தீங்களா டி அப்படிங்கிற ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கோட ஓனரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டிங்ல பேசிட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம அறிவாளி ஃப்ரெண்டு அப்போ அவர் தான் டீனு ஒரு வெப்சைட் உருவாக்கி அது மூலமா அந்த தலைகீழா விழுந்து செத்து போனா பாத்தீங்களா இன்னொரு ஸ்கூல் பையன் அவனுக்கு அஞ்சலி செலுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல அவரோட டிங்கிற பில்டிங்லயே ஒரு பார்ட்டியை நடத்தி அவன் செத்த விஷயத்தையுமே ஒரு விளம்பரமா கொண்டு வந்துட்டான், விளம்பரப்படுத்திட்டாரு போல அப்படின்னு சொல்லி வெப்சைட்ல தாம் தும்னு அவரை பத்தி போட்டுறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் டே அது மட்டும் இல்லடா, அந்த பிராண்ட் ஓனரும் ஒரே ஆள் தான், அந்த டிங்கிற பில்டிங்கோட ஓனரும் ஒரே ஆள் தான், அது மட்டும் இல்லாம நம்ம மாஸ்க் மாடல் இருக்கா இல்லையா அவங்க அப்ப என்ன ஒரு டிசைனர் அந்தாலோட பேரும் டியா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது, அவனும் ஒரே ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை ஆரம்பிச்சு விடுறான். இல்ல இதுக்கு மாறா மூணு பேரும் வேற வேற ஆளா கூட இருக்கலாம், அந்த டிங்கிறது யாரு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டிக்கு வேணும், கிடைக்கல. அப்போ ரிப்போர்ட்டர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஊருக்குள்ள இந்த மாஸ்க் மாடல் மாதிரியே நிறைய பேரு வேஷம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்களா. நேத்து அந்த மௌன அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு மாஸ்க் மாடல்னு வந்தா பாத்தீங்களா அவ கூட ஒரு பொய்யானவனா இருக்கலாம் அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டர் வேற அவர் ஒரு பாணியில சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டு போறாரு. அடுத்ததா அவங்க மூணு பேருமே அந்த பிராண்ட் ஓனரும் டிசைனரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோவை நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஃபேஷன் ஷோக்கு போற நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே மாஸ்க் கொடுத்து போட்டுக்க சொல்லி உள்ள அனுப்புறாங்க. ஃபேஷன் ஷோ ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு மாடலும் அந்த மாஸ்கோட நடந்து வராங்க. கடைசியா நம்ம மாஸ்க் மாடலும் கூடவே அந்த பைய மாடலும் அழகா நடந்து வராங்க. எல்லாரும் வரிசையா நிக்க லைட் வெளிச்சத்தை அதிகமாக்குறாங்க. அப்ப வரிசையில நின்ன ஒரு மாடல் மயங்கி விழுந்துறா. அவ மாஸ்கை எடுத்துட்டு பார்த்தா அவ மூஞ்சில அகோரமா ஆசிட் ஊத்துன மாதிரி ரத்த காயமா இருக்குங்க. அடுத்த சில நிமிஷத்துல அங்க போலீஸ் வந்து சேருது. அங்க வந்திருக்கிற எல்லா ரிப்போர்ட்டர்ஸையுமே தனித்தனியா கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சு அனுப்புறாங்க. அந்த பொண்ணோட மூஞ்சில எப்படி இந்த அகோரமா ஆசிட் ஊத்துன மாதிரி மாறுச்சுன்னு தெரியல, அதனால சந்தேகம் விசாரணைன்னு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் ரிப்போர்ட்டரும் அந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சு வெளியே வராங்க. அப்போ கீழே அந்த பயந்தாங்கோலி ஒரு அழகான பொண்ணு கூட நின்று பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்கிட்ட பேசலாமே நினைச்சு கூப்பிடுறா. அவன் அவளை பார்த்ததுமே அந்த அழகான பொண்ணு கூட்டிட்டு அங்கிட்டு இருந்து நலிவு ஓடிடுறாங்க. பயந்தாங்கோலியோட பேரு கூட டீல தான் ஸ்டார்ட் ஆகுறதால இவன் தான் டி ஆயிருக்குமோனு நம்ம ரிப்போர்ட்டருக்கு இப்ப சந்தேகம் வருது. அந்த ஒரிஜினல் டி யாரு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியலங்க, எல்லாரும் மேலயுமே சந்தேகமா தான் இருக்கு. அங்க நம்ம ஹீரோ பைக்கை எடுத்துட்டு கிளம்புறத பார்த்து நம்ம ஹீரோயின் அவங்கிட்ட பேசணுமே ஓடுறா. அந்த ஊரு நியூஸ் சேனல்ல அந்த ஃபேஷன் ஷோ நடந்துட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு மயங்கி விழுந்தா பாத்தீங்களா, ஒரு மாடல் அவளோட மாஸ்க்ல ஏதோ ஒரு விஷம் இருந்ததாவும் அதிகமான அந்த லைட் வெளிச்சம் படும்போது தான் அந்த விஷம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது ரியாக்ட் ஆகி அந்த பொண்ணோட முகத்தையே கருக்கிடுச்சு. அவ சம்பவ இடத்திலேயே செத்து போனதாகவும் டிவி நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ எப்பவும் போல மாஸ்க் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்க போறா. இன்னைக்கு அந்த ஃபேஷன் ஷோல நடந்த அந்த மாடல் நீதானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. நீ வந்ததை நான் பார்த்தேன், ஆனா நான் இந்த லைட் செட்டிங் பண்ற ரூம்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனால உங்ககிட்ட பாசக முடியல பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ அங்கேயே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா என்ன இப்படி சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதாவது அந்த ஷோவை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய டிசைனர் அவர்கிட்டயுமே இந்த பையன் பார்ட் டைம்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் போலங்க. அங்கேயே அவன் இருந்திருக்கான். அவ்வளவு பெரிய டிசைனர் கிட்ட நீ ஒர்க் பண்றியா, பரவாயில்லையே சூப்பர்
வரல அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவா பாராட்டுறா. ஹீரோ சோகமாகி, எங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்க மாஸ்க் உருவாக்குறத தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பாவும் நிறைய முகமூடி செய்வாரு, ஆனா அவரு மோசமானவரு. எங்க அம்மாவை அடிச்சு கஷ்டப்படுத்துவாரு. எங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் என்னைய அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு அப்படின்னு அவனோட சின்ன வயசுல அவனுக்கு நடந்த அந்த சோகமான கதைகளை எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பதிலுக்கு போனது போச்சு ஆனது ஆச்சுன்னு, நான் பேசாம உனக்கு அசிஸ்டண்டா சேர போறேன், உனக்கு இப்போ நிறைய மாஸ்க் ஆர்டர்லாம் வந்துருச்சு, சோ உனக்கு அசிஸ்டண்டா சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு சந்தோஷம். அடுத்த சீன்ல ஹீரோயின் அடுத்த ஹீரோ கூட சேர்ந்து மாஸ்க் எல்லாம் எப்படி செய்யணும் வைக்கணும் கத்துக்கணும் இல்லையா, அதுக்கு முத வேலை அந்த மாஸ்கை வரைஞ்சு பார்க்கணும். சோ அதை வரைஞ்சு பார்த்துட்டு இருக்கா ஒரு நோட்ல. அப்ப அந்த ஃப்ரெண்டுகார வந்ததுமே டப்புனு அந்த நோட்டை முடி வச்சிடா. ஃப்ரெண்டு அவகிட்ட வந்து அந்த இன்னொரு ஸ்கூல் பையனும் செத்து போன அந்த மாடலும், அதாவது அந்த ஷோ நடந்துகிட்டு இருக்கும் போது மூஞ்சில ஆசிட் மாதிரி ஒரு வசம்பட்டு செத்து போனா பாத்தீங்களா, அந்த மாடலும் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்கன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம தற்கொலை பண்ணி செத்து போனதா சொல்லப்படுற அந்த பையன் இப்போ மூஞ்சில ஆசிட் பட்டு செத்து போன அந்த பொண்ணுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி, அவன் சாகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு இமெயில் அனுப்பியிருக்கானா. அந்த இமெயில்ல தான் சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு வேற சொல்லியிருக்கானா. இத பத்தியெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். அந்த மெயிலையும் காட்டுறான். அப்ப தூரத்துல ஒரே சத்தமா இருக்க ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அங்க ஓடி போய் பாக்குறாங்க. ஹீரோயினோட கிளாஸ்மேட் பொண்ணு ஒருத்தி பயந்துகிட்டே ஸ்கூலுக்கு வராம இருந்தா இல்லையா, அந்த பொண்ணோட ஐடி கார்டு இப்ப ஸ்கூலுக்குள்ள கிடக்கு, இங்க கீழே விழுந்து கிடக்கு. எல்லாருக்கும் இப்ப சந்தேகம், ஏன்னா அவ ஸ்கூலுக்கே வரல, ரொம்ப காலமா பயந்து போய் வீட்லயே தான் கிடக்கா. ஆனா அவளோட ஐடி கார்டு மட்டும் ஸ்கூலுக்கு எப்படி தானாவா கால் முளைச்சு வந்திருக்கும், அவ அப்ப இங்க மாஸ்க் போட்டுட்டு அவளோட அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவ ஏதாவது செட்டப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அங்க மாஸ்க் போட்டுட்டு இருக்கிற பொண்ணுங்க எல்லாரோட மாஸ்கையும் கலட்ட சொல்லி எல்லா பொண்ணுங்களையும் ஓட விட்டுட்டு இருக்கானுங்க. இன்னொரு குரூப் மாஸ்க் போட்ட குரூப். இந்த மோசமான நடத்தைய நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பாத்துட்டு இருக்கும் போது அங்க வர அந்த லாஸ்ட் பெஞ்ச் பையன், ஒரு காலத்துல இந்த லாஸ்ட் பெஞ்ச் பசங்க தான் அடாவடித்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க, ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா இப்போ இந்த லாஸ்ட் பெஞ்ச் பசங்களுக்கு பயந்துகிட்டு பயந்தாங்கோலியா தெரிஞ்சவங்க மாஸ்க் போட்டு கூட்டம் சேர்ந்ததுமே, எப்படி கூட்டம் சேர்ந்ததுமே அவங்க அடாவடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, அவங்க ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உண்மையை சொல்லி பயங்கர காண்டில பேசிட்டு இருக்கான் அந்த லாஸ்ட் பெஞ்ச் பையன். அப்போ கூட்டத்துல நிக்கிற ஒரு அழகான பொண்ணை காமிச்சு, இவதான் அந்த முத முத மாஸ்க் போட ஆரம்பிச்சா பாத்தீங்களா ஒரு பயந்தாங்கோலி, அந்த பயந்தாங்கோலியோட கேர்ள் ஃபிரெண்ட் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோக்கு மாஸ்க் செய்ய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க புதுசா ஒரு பொண்ணு வரா, அவளை ஹீரோ தன்னோட தங்கச்சின்னு சொல்லி வைக்கிறான், அறிமுகப்படுத்தி வைக்கிறான். பட் ஹீரோவோட தங்கச்சியோட ஒரு மூஞ்சிய அவ தலைமுடியால மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம அண்ணியனுக்கு பொண்ணு வேஷம் போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கா. ஒரு காலத்துல ரொம்ப அமைதியா இருந்த இந்த மாஸ்க் போட்ட கூட்டம் இப்போ வன்முறையா ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மாஸ்க் போடாதவங்களோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு, மாஸ்க் போட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. சோ மாஸ்க் போடாதவங்களை அந்த சிறுபான்மையினரை கீழே தள்ளி விட்டு அடிக்கிறது உதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்டாவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவங்களுக்கு இந்த மாஸ்க் போட்டவங்களுக்கு வக்காலத்து வாங்குற ஒரு டாக்டர் இருப்பார்ல, அந்த ஆள் என்ன சொல்றான்னு பாருங்க. இப்படி இந்த முகமூடி கலாச்சாரத்தை பிடிக்காத மக்கள் சில பேர் தான் அந்த முகமூடியை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வன்முறை செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பழிய தூக்கி மாஸ்க் போட்ட இந்த கூட்டத்துக்கு மேல போடுறாங்க. இந்த மாஸ்க் வர்றதுக்கு முன்னாடி மட்டும் இந்த ஊர்ல குற்றமே நடக்கலையா, 99% குற்றங்களை பண்றது மாஸ்க் போடாதவங்க தான் அடிச்சு சொல்றாப்ல இந்த டாக்டர். இந்த முகமூடி கலாச்சாரத்தை ஆதரிக்கிறாரு. அப்புறம் ஒரு தடவை நம்ம ஹீரோவையும் ஒரு மாஸ்க் போட்ட கூட்டம் அட்டாக் பண்ண வருதுங்க. அங்க நடந்த சண்டையில நம்ம ஹீரோட கண்ணத்துல பெரிய கீறல் வேற விழுந்துருது. இப்படி போயிட்டு இருக்க ஸ்கூல்ல மாஸ்க் போட்டவங்க ஒரு டீமாவும் மாஸ்க் போடாத ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு டீமாவும் அப்படியே பிரிஞ்சு ரெண்டு பக்கம் நிக்கிறாங்க. அப்போ அங்க வர போலீஸ்காரன் மாஸ்க் போட்டவங்கள பார்த்து, செத்து போன அந்த மாடலை கொன்னவன் உங்களுக்கு நடுவுல தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான், யாருன்னு உண்மையை சொல்லிடு ஹீரோயினும் ரிப்போர்ட்டர் ஹீரோயின் கிட்ட அந்த பயந்தாங்கலி செத்து போன அந்த மாடலை துரத்தி தொந்தரவு பண்ணதா ஒரு மாஸ்க் மாடல் ஒருத்தி இருப்பா பாத்தீங்களா, அவ போலீஸுக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்றா. அப்படி அவ பொய் சாட்சி சொன்னதுனாலதான் போலீஸுக்கு இந்த பயந்தாங்கோலி மேல சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு இங்க பேசிட்டு இருக்கானுங்க. அதுக்கு ஹீரோயின், அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே, பயந்தாங்கோலி எப்பவுமே தனிமையில தான் தெரியவான், அதை நான் ஒத்துக்கிறேன், கொஞ்சம் பயந்த சுவாங்க தான், ஆனா இப்போ மாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு கேர்ள் ஃபிரெண்டா வேற கிடைச்சிருக்கா. ஒருவேளை அப்படி கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையா கூட அவன் ஏதோ ஒரு சோகத்துல இன்னொரு பொண்ணோட மூஞ்சில ஏதாவது காதல் தோல்வியில ஆசிட் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஒத்துக்கலாம். ஆனா இப்போ அவன் ஒரு கேர்ள் ஃபிரெண்டோட சந்தோஷமா இருக்கிற சமயம் பார்த்து இப்படி சூசைட் பண்ண வேண்டிய சாக வேண்டிய அவசியம் இல்ல, பத்தாதுக்கு அவன் ஒரு பொண்ணோட மூஞ்சில ஆசிட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, சம்திங் ராங் அப்படின்னு சந்தேகமா கேக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தேவையே இல்லாம இந்த பயந்தாங்கோலி மேல சந்தேகத்தை கிளப்பினா போலீஸ்ல பொய் புகார் கொடுத்த அந்த மாஸ்க் மாடல் மேலதான் சந்தேகமா இருக்கு. அப்ப நம்ம ஃப்ரெண்டு டிங்கிற பேர்ல ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட் குள்ள போறான். அங்க அந்த முகமூடி சமுதாயம் தாக்கப்பட்டதுன்னு எழுதி இருக்கு. அப்போ அந்த வெப்சைட் இன்னும் ஆக்டிவா இருக்கு, டின்னு ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டுக்குள்ள இப்பயும் லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் போடுறானுங்க, அப்பப்ப ஸ்லோகன்ஸ் எல்லாம் எழுதி எழுதி வைக்கிறானுங்க. இதை வச்சு பார்த்தா அப்போ இந்த வெப்சைட்டோட அட்மின் டிங்கிறவன் இன்னும் உசுரோட தான் இருக்கான்
அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் செத்து போனவங்க யாருமே அந்த டி கிடையாது. அப்ப அந்த உண்மையான டி யாரு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த மாஸ்க் கடையில இருந்து கிளம்புற நேரம் வருது. ஹீரோவோட தங்கச்சி ஹீரோவை அப்படியே ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் விடாம முறைச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோக்கு கண்ணத்துல காயம் இருக்கிறதால ஹீரோயின் தான் அந்த மாஸ்கை பெட்டியில போட்டு கொண்டு போய் பிராண்ட் ஓனர் கிட்டையும் அப்புறம் அந்த டிசைனர் கிட்டையும் வந்த ஆர்டர்ஸ் ஒப்படைக்கிறா. அவளும் இப்ப பார்ட்னர் மாதிரி சேர்ந்துட்டாலயா மாஸ்க் தயாரிக்கிற வேலையில. அவனுங்க ரெண்டு பேரும் அவளை உடனே அங்க இருந்து துரத்துறதுலயே குறியா இருக்கானுங்க. அப்ப அங்க ஒருத்தன் ஓடி வந்து போட்டோ ஷூட்டுக்கு ஒரு ஆள் குறையுதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஓடி வந்து உங்க அவசரத்துக்கு நான் வேணா மாடலா ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்றா. அவனுங்களும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டு அவளை மாடலா நிக்க வைக்கிறானுங்க. ஹீரோயின் அஞ்சோட ஆறா வரிசையில நிக்க அந்த மாஸ்க் மாடலும் பைய மாடலும் சென்டர்ல வந்து நின்னு ஜோடியா போஸ்ட் கொடுக்கறாங்க. போட்டோ ஷூட் முடிஞ்சதும் ஹீரோயின் அவ வேலைய காட்டுறா. இந்த ஷூட்டிங் முடிஞ்சு போற அந்த பைய மாடலை ஹீரோயின் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக கடைசியில டாக்டரோட கிளினிக் உள்ள போய் நிக்கிறா. அங்க அந்த பைய மாடல் மாஸ்க் போட்டுட்டு டாக்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கான். சின்ன வயசுல அவனோட அப்பா அம்மா இவனுக்கு பண்ண அந்த கொடுமையை சொல்லி பைய மாடல் அழுகுறா. அப்ப நடுவுல அந்த டாக்டர் நீ போயிட்டு அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா ஒரு கை தட்டு பண்றாரு. ஒரு கிளாப் பண்ணதும் அந்த மாடல் பையன் அழுகுறத நிறுத்திட்டு அப்படியே நிமிந்து உட்கார்றா. டாக்டர் அதுக்கப்புறம் அவங்கிட்ட போய் மாஸ்க கலட்டனா ஹீரோயினுக்கு செம சாக்கு. அந்த மாடல் பையன் சாட்சாத் நம்ம ஹீரோவே தாங்க. அவன் கண்ணத்துல இருக்கிற அந்த காயமே எக்ஸாக்டா காட்டி கொடுத்தது. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா அவன் கண்ணத்துல அடிபட்டு இருக்கும். அதே மாதிரியான காயம் தடு இப்போ இவரோட கண்ணத்துல இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறதையே ஹீரோயின் வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா திடீர்னு பார்த்தா நம்ம டாக்டர் இவ பின்னாடி வந்து நிக்கிறான். நல்ல வேலையா டாக்டர் ஹீரோயினை பேஷண்ட் நினைச்சிட்டா. பேஷண்டாமா அப்படின்னு கேட்க அவளும் ஆமான்னு சொல்ல நிறைய விஷயத்தை அப்படியே கொட்ட ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே இந்த மாஸ்க் தியரிய மாஸ்க் போட்டா பயந்தாங்குழிய வீரர்கள் ஆகலாம், மாஸ்க் போட்டா அவங்களுக்கு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு இந்த தியரியவே கண்டுபிடிச்சே நம்ம டாக்டர் தானாங்க. சின்ன வயசுலயே பெத்தவங்களால கொடுமைகளை அனுபவிச்சு மனசு உடஞ்சு போற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாஸ்க் கொடுத்து இதுக்கு பின்னாடி நீங்க தைரியமா இருக்கலாம் அப்படின்னு இந்த மாஸ்க் தெரப்பிய செய்யறது இவனோட வழக்கமா இருந்திருக்குங்க. அதுவும் நம்ம ஹீரோ மாதிரி சின்ன வயசுல கஷ்டப்பட்டவங்க அவங்களுக்கு இந்த மாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும், தைரியம் பிறக்கும். அதனாலதான் அவங்க அந்த மாஸ்கை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில்தான் மொத மொத இந்த மாஸ்க் தெரப்பி அப்படிங்கறத நம்ம டாக்டர் யார் மேல பிரயோஜனப்படுத்தி பாத்துறோம் அப்படின்னா நம்ம ஹீரோ மேலதான். அது ரொம்ப சக்சஸ் ஆயிடுது. அடுத்து இந்த மேட்டரை கேள்விப்படுறது யாரு, நம்ம டிசைனர். அந்த ஆளு ஒரு சாதாரண டிசைனரா இருக்காரு. தன்னோட பொண்ணை ஒரு நல்ல மாடலாக்கி பார்க்கணும் அப்படிங்கறத அவரோட ஆசை. ஆனா ஓவரா அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை ஓவரா டார்ச்சர் பண்ண அந்த பொண்ணு பயங்கர மன அழுத்தத்துக்குள்ள போயிடுறா. அப்ப இந்த தாங்க முடியாம கஷ்டப்படுறா. பெருசா சாதிக்கணும்ன்ற எண்ணம் இல்ல, பயந்து பயந்து போய் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் மாடலிங்க போக மாட்டேன் அப்படின்னு இருக்கா. பிசினஸ் சும்மா இருப்பானா, சரி தன்னோட பொண்ணை ஒரு கவுன்சிலிங் கூட்டு போனா சரியா இருக்குமே சொல்லிட்டு இந்த டாக்டர் கிட்ட கூட்டு வந்திருக்கான். அங்க வச்சுதான் இந்த பொண்ணுக்கும் அவரு இந்த மாஸ்க் தெரப்பிய சொல்லி கொடுக்குறாரு. அதுல அவளுக்கு தைரியம் பிறகு. டிசைனர் எதிர்பார்த்த மாதிரியே அவ ஒரு மாடலிங்கா உருவாகுறா. அங்க வச்சுதான் நம்ம ஹீரோக்கும் இந்த மாஸ்க் பொண்ணுக்கும் பழக்க வருதுங்க. இப்படி இந்த மாஸ்கால டாக்டருக்கு நல்ல வருமானம், இந்த டிசைனர் தாம் பொண்ணுக்கே இந்த மாஸ்க் தெரப்பிங்கிறது நல்லா வேலை செய்யுது, மாஸ்க் போட்டா இவளால நல்லா மாடலிங் பண்ண முடியுது, நம்ம ஏன் இதை ஒரு தொழில எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை விதவிதமா டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல அவனுக்கு தொழில் நல்ல வருமானம். அதுக்கப்புறம் ஒரு பிராண்ட் ஓனர் அவர் வராரு. இது நல்ல தொழிலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னோட பிராண்டை இந்த முகமுடிக்கு கொடுத்து அவரும் நல்லா காசு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க மூணு பேருமே நல்லா காசு பார்க்கறதுக்காக தான் இந்த முகமுடி கலாச்சாரத்தை இந்த மக்களுக்கு நடுவுலயே கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா சில வருஷங்களுக்கு முன்னாடி திடீர்னு சென்னை ஃபுல்லாவே 100 ரூபாய் பிரியாணி 100 ரூபாய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு கிலோ பிரியாணி 100 ரூபா கிலோ பிரியாணி 100 ரூபான்னு சொல்லிட்டு தெருவுக்கு தெரு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போர்டு வச்சிருப்பாங்க. அது ஒரு கலாச்சாரம். திடீர்னு முளைக்குது, எல்லா பேரும் ஒரு கிலோ பிரியாணி 100 ரூபாவா அப்படின்னு வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போய் பார்த்தா ஒரு 1.5 சாப்பாடா இருக்குங்க. பிரியாணி 70 ரூபா அப்படின்னு சொல்லும் போது 70 ரூபா கொடுத்து வாங்காதவங்க ஒரு கிலோ பிரியாணி 100 ரூபா அப்படின்னு சொல்லும் போது தேவையே இல்லாம 1.5 தீனிய எக்ஸ்ட்ரா 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. கூட்டிகளுக்கு பார்த்தா கணக்கு ஒண்ணுதான். ஆனா பிராண்டிங் பண்றாங்க பாத்தீங்களா, மார்க்கெட்டிங் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் வேற லெவல். அந்த மாதிரிதான் இவங்களே இப்போ அந்த முகமுடி கலாச்சாரத்தை வந்து பிராண்டிங் பண்ணி காசு பாக்குறானுங்க. ஹீரோயின் இந்த மாஸ்க் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மொத பேஷண்டா நம்ம ஹீரோ இங்க இருந்திருக்கா, ரெண்டாவது பேஷண்டா அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு இருந்திருக்கா, அந்த மாஸ்க் மாடல் இருந்திருக்கா அப்படிங்கறத வச்சே கெஸ் பண்ணி இதை எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு தொழிலா பண்றாங்கன்ற உட்பட இவ கண்டுபிடிச்சிடறா. ஆனாலுமே இவளுக்கு இது இவங்க தொழில் பண்ணட்டும் காசு சம்பாதிக்கட்டும் இதெல்லாம் இவளுக்கு பிரச்சனை இல்ல. மூணு கொலை நடந்திருக்கு. அந்த வேற ஸ்கூல்ல படிச்ச பையன் தலைகீழா விழுந்து சூசைட் பண்ணி செத்து போயிருக்கா சொல்றாங்க, பட் அது கொலையா இருக்கும்னு நினைக்கிறா. அப்புறம் ஒரு மாடலிங் பொண்ணு விஷம் தடவப்பட்ட ஆசிட் தடவப்பட்ட ஒரு முகமுடியை போட்டு முகங்கறிய செத்து போயிருக்கா, அது ரெண்டாவது கொலை. அதுக்கப்புறம் அந்த பயந்தாங்குழி பையன் அவ மேல இந்த ரெண்டு கொலையோட பழியும் விழுகுதுன்னு சொல்லிட்டு அவனும் சூசைட் பண்ணி செத்து போயிருப்பா, அது மூணாவது கொலை. இந்த மூணு கொலையும் பண்ண டிங்கிற ஆளு அந்த ஆள் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இவளோட முக்கியமான நோக்கம் இப்போ. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் ஆமாமா நீ சொல்றது சரியா தான் இருக்கும், ஏன்னா அந்த மாஸ்க் மாடலா இருக்கா பாத்தியா, அவ மாடலிங் வேலை பண்றதுக்கு முன்னாடி இதே டாக்டர் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தா, அது எனக்கு தெரியும். அந்த மேட்டர் உண்மைதான். அந்த டிசைனர் சரியான டார்ச்சர் பார்ட்டி. தான் பொண்ண மாடலிங்ல ஒரு பெரிய சக்சஸா கொண்டு வரணுன்றதுக்காகவே நிறைய டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். கூட்டி கழிச்சு பார்த்தா நீ சொல்றது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஃபீல் பண்றாருங்க. யாரெல்லாம் இந்த கொலையை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், யாரெல்லாம் இந்த கொலையை பண்ணிருப்பா, அந்த டிங்கிறது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தா, ஒன்னு இந்த டாக்டர், இந்த முகமுடி
முகமுடி தெரபியை கண்டுபிடிச்சது. இன்னொன்னு அந்த டிசைனர் அந்த முகமுடியை பெரிய லெவல்ல டிசைன் பண்ணி வாங்குறது, அத வச்சு பிசினஸ் பண்றது. அதுக்கு அப்புறம் அந்த பிராண்ட் ஓனர் இவங்க மூணு பேருமே இந்த முகமுடி கலாச்சாரத்துல தான் காசு பார்க்கறானுங்க. அதுலயும் அந்த டிசைனர் முகமுடி போடாத யதார்த்தமான நார்மலான சில மாடல்களை டிஸ்டர்ப் பண்ணி தொந்தரவு பண்ணி விரட்ட அவங்க வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி சூசைட் பண்ற நிலைமைக்கு போய் அதுக்கு அப்புறம் அந்த டாக்டரை பார்த்து தனக்கு நடந்த அந்த கொடுமை எல்லாம் சொல்ல டாக்டர் அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கற மாதிரி ட்ரீட்மென்ட் கொடுத்து அவங்களை இந்த முகமுடி கலாச்சாரத்துக்கு மாத்துறான். இப்படி நிறைய பேரை மாஸ்க் கலாச்சாரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒன்னு ரெண்டு பேர் இந்த மாஸ்க் போட்டா தைரியம் பிறக்குது நம்பினா பரவாயில்ல, பட் அந்த ஊர்ல இருக்கிற மொத்த கூட்டமே மாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் தைரியம் பிறக்கமா நினைக்கிறாங்க. பட் உண்மையிலேயே அந்த தைரியம் எங்க இருந்து வருது? அந்த முகமுடிங்கிற அடையாளத்துக்கு கீழே இவங்க ஒரு கூட்டமா சேர்றாங்க இல்லையா, அந்த கூட்டமா சேர்றதுதான் அவங்கள பாதுகாக்குது, அவங்களுக்கு தைரியம் கொடுக்குது. கூட்டம் தான் அந்த வலிமைக்கு காரணங்கிறது புரியாம மாஸ்க் தான் காரணம் நினைச்சுக்கிறாங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ டாக்டர், டிசைனர், அந்த பிராண்ட் ஓனர், இது மட்டும் இல்லாம அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கான், அந்த மாஸ்க் மாடல் இருக்கா, மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க. இந்த அஞ்சு பேர்ல யார் வேணாலும் டியா கூட இருக்கலாமே அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு இப்போ புதுசா சந்தேகத்தை கிளப்புறான். அதெல்லாம் சரிடா, எதுக்குடா ஹீரோவை போய் அந்த லிஸ்ட்ல அந்த சந்தேக லிஸ்ட்ல சேர்க்கிற, அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு மேலேயே கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ எப்படி நீ சந்தேக பண்ணலாம் அப்படிங்கறத அவரோட கேள்வி, கோவப்பட்டு போயிடுறா. ஸ்ட்ரைட்டா அந்த மாஸ்க் ரெடி பண்ற கடைக்கு போறா. ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்டேயே போய், நீ தான் அந்த பையன் மாடல் எனக்கு தெரியும், நீ ஏன் அப்படி ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த மொத்த கதையுமே சொல்றா. அதுக்கு ஹீரோ, என்ன பத்தி என்னடி தெரியும் உனக்கு அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டுட்டு அப்படியே அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோயின், நீ ஒரு நாள் உன்னோட மூஞ்சில போட்டுக்கிற அந்த முகமுடியை கலட்டி வச்சிட்டு வெளியே வந்தே தான் ஆகணும், உன்னோட வலிமைக்கு காரணம் இந்த முகமுடி இல்ல, இது சும்மா வெறும் போலிதான், அந்த தைரியம் உனக்கு ஆல்ரெடி பிறந்தாச்சு, முகமுடியை தூக்கி போட்டுட்டு தைரியத்தை மட்டும் கையில எடுத்துட்டு வா அப்படின்னு கத்தி சொல்லிட்டு சோகமா அங்க இருந்து கிளம்பி போயிடறா. இன்னும் ஹீரோயின் ஹீரோவை நம்புறா. ஹீரோவோட இந்த முகமுடிக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கும்னு நினைக்கிறா. இத இந்த சண்டைய ஜன்னலுக்கு வெளியே நின்று ஹீரோவோட தங்கச்சி வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூல்ல அந்த லாஸ்ட் பெஞ்ச் பையன் ஒருத்தன மாஸ்க் போட்ட பாய்ஸ் ரத்த வர அளவுக்கு அடிச்சு வச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக இந்த லாஸ்ட் பெஞ்ச் பசங்க மாஸ்க் போட்ட பசங்களை துரத்தி துரத்தி அடிக்கிறானுங்க. இப்படி பயங்கர கலவரமாயிட்டு இருக்கு. இது ஸ்கூல்ல மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி மாஸ்க் போட்டவங்க போட்டாதவங்க அடிக்கிறதும் போடாதவங்க போட்டவங்க அடிக்கிறதும் சொல்லிட்டு அந்த ஊர் முழுக்க இந்த கலவரம் பரவ. ரோட்ல மாஸ்க் போட்ட ஒருத்தரும் நடமாட முடியாதுங்க, யாராவது மாஸ்க் போட்டாலே அடிக்க ரேஞ்சுக்கு பயங்கரமா புரட்சி அடிக்குது. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட சண்டை போட்டமே அப்படின்னு கொஞ்சம் மனசு இறங்கி ஹீரோயின் கிட்ட பேசலாமே அப்படின்னு வரான். இத்தனை நாள் என்னோட வழிகளை நான் இந்த மாஸ்க்கு பின்னாடி இந்த முகமுடிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தேன், நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த முகமுடி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, ஒரு சாதாரண பிராண்டிங் தான், ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் தான் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த முகமுடிய தூக்குறான், வீசுறான். அது மட்டும் இல்லாம உன்னோட லட்சியம் என்ன, இந்த மூணு கொலையிலும் பண்ண அந்த டிங்கிறது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான், அதுக்கு தான் ஹெல்ப் பண்ண போறதாவும் சொல்றான். நான் இனிமே இந்த முகமுடி கலாச்சாரத்துல இருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இந்த முகமுடி கலாச்சாரத்துல இருந்து நீ வெளியே வந்தியே, நீ மாறினதே எனக்கு போதும், நானே அந்த டி யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் டாக்டர், டிசைனர், அந்த பிராண்ட் ஓனர் மூணு பேருமே நடத்துற ஒரு ஃபேஷன் ஷோவை பாக்குறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஷோக்கு போறதுக்கு முன்னாடியே இப்ப என்ன யோசிக்கிறான்னா, டியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், டிசைனரா இருக்கலாம், பிராண்ட் ஓனரா இருக்கலாம், இல்ல அந்த மாஸ்க் மாடலா இருக்கலாம். ஹீரோவை ரொம்பவே நம்புறா. சோ மீதி நாலு பேர்ல தான் யாரோ ஒரு ஆள் டி அப்படிங்கறத இவன் நினைக்கிறான். அதனால அதை உறுதிப்படுத்தணும், அந்த நாலு பேர்ல யாரு உண்மையான டி அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக அவங்க நாலு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு இமேஜ், நீ தான் டி அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், கூடிய விரைவில் நீ யாரு என்னங்கறத இந்த உலகத்துக்கு தெரிவிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமெயில நாலு பேருக்குமே தட்டுறா. இப்ப நாலு பேருமே அதை படிச்சு பார்ப்பாங்க. அதுல மூணு பேரு நிரபராதியா இருக்கலாம், டியா இல்லாம இருக்கலாம். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ ஒரு மெயில் ஸ்பேம் மெயில் மாதிரி வந்திருக்கு, நம்மள எவனோ தப்பா நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுருவாங்க. ஆனா அந்த உண்மையான டி இந்த மூணு கொலைகளையும் பண்ணன அந்த டிக்கு, ஐயோ நம்ம பண்ண தப்பெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சே, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயினையும் போட்டு தள்ள அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தன்னை யாரு கொல்ல வராங்களோ அவங்க தான் அந்த உண்மையான டின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டு மெயில் அனுப்பிச்சிருக்கா. அப்படி தன்னை கொலை பண்ண வரும்போது அவங்களை பிடிச்சிடலாம், டிங்கிறத யாரை கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிறத நம்ம ஹீரோயினோட பிளான். இந்த பிளானை கேட்கிற ஹீரோ, ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேட்க, நீ தான் என்ன காப்பாத்த இருக்கியே, எனக்கு என்ன பயம்னு நம்ம ஹீரோயின் சொல்றான். ஹீரோயின் இப்படி தனியா கிளம்பி போயிட்டு இருக்கிறத ஃப்ரெண்டு ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்ல, ஏண்டா எருமை, ஹீரோ தான் முக்கியமான சேர்ந்து
இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிருப்பாங்களோ அவன கொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினையும் கொன்னுட்டா டிஏ கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறது யாரு நம்ம ஹீரோயின் தான் அவளும் செத்துட்டா மொத்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும் சோ கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ தான் டிஆ இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க ஓட ஃப்ரெண்டும் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறா அங்க நம்ம ஹீரோயின் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு ஹீரோவை பார்த்து சிரிச்சுட்டு அந்த கேட் வாக்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அழகா நடக்கிறா கேட் வாக் பண்ண போறா அதே சமயம் உண்மையான அந்த மாஸ்க் மாடல் தங்கச்சியா நடிச்சுட்டு இருக்கா இல்லையா அவ அப்ப ஹீரோவை பார்க்க வரா அதே சமயம் இந்த பக்கத்துல வேகமா சைக்கிள் வந்துட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட் எங்கேயோ முட்டி கீழே விழுந்து மாங்கிறாங்க வர்ற வழியில அவனை நம்ம ரிப்போர்ட்டர் பாக்குறாரு அவனை தட்டி எழுப்பி கார்ல அவனையும் கூட்டிட்டு அவசரமா கிளம்புறாரு நம்ம ஹீரோயின் மொத அந்த அண்ணனடைய முடிச்சுட்டு வந்ததுக்குள்ள யாரோ நம்ம ஹீரோயினோட மாஸ்க்கு பதிலா அந்த வசந்த் தடவுன மாஸ்க வச்சிருக்காங்க வைக்கிறது யாரு அந்த மாஸ்க் மாடல் தான் ஹீரோயின் அடுத்து மறுபடியும் அந்த அண்ணனட போட்டுட்டு நடக்கணும் ஷோ பண்ணணும் அதுக்காக ரெடி ஆகி ஹீரோவை தேட ஹீரோவை ஆளா காணுங்க ஹீரோயின் அந்த வசந்த் தடவுன அந்த மாஸ்க் போட்டுட்டு அடுத்து மறுபடியும் அந்த அண்ணனட நடக்க போறா அங்க அலங்காரம் பண்ண மாஸ்க் மாடல் ஸ்டேஜ்ல நிக்க ஹீரோயினும் மத்த மாடல்ஸும் சைடுல போய் நிக்கறாங்க அதே நேரத்துல நம்ம ஹீரோ பக்கத்துலயும் ஒரு மாஸ்க் மாடல் நிக்கிறா என்னடா அது ஒருத்தி ஸ்டேஜ்ல மாஸ்க் மாடல் நிக்கிறா இன்னொருத்தி நம்ம ஹீரோ கூட நிக்கறாளே அப்படினு பார்த்தா இங்க தாங்க அந்த உண்மையான ட்விஸ்ட் என்னங்கிறது வெளிய வருது ஆக்சுவலா இந்த மாஸ்க் மாடல் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அது ஒருத்தி இல்ல ரெண்டு பேர் அந்த டிசைனரோட பொண்ணு தான் உண்மையான மாஸ்க் மாடல் ஆனா அவளுக்கு அந்த டிசைனிங்ல அதுலயும் குறிப்பா தன்னோட தகப்பன் இவளை மாடல்ல அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும் சொல்லிட்டு அவனோட தொழிலுக்காக பயன்படுத்தினா இல்லையா அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால போதுண்டா நீயும் உன்னோட பொழப்பும் சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடி வந்துடுறா அந்த மாஸ்கை தூக்கி வீசிட்டு வந்துடுறா ஆனா இங்க என்ன பிரச்சனைனா அவ ஒரு மாடலா வரும்போது எல்லாருமே முகமுடி போட்டுதான் அவளை பார்த்திருக்காங்க அவளோட நட உட பாவனை இது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் மாஸ்க் போட்டதுனால அந்த மாஸ்க் மாடலோட உண்மையான முகம் யாருக்குமே தெரியாது இப்ப யோசிச்சு பாருங்க நம்ம ரஜினி சார் இருக்காரு அவர் முகத்தை காமிக்காம மாஸ்க் போட்டு எல்லா படத்திலும் நடிக்கிறாரு எல்லா படமும் ஹிட்டுன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை அவர் போதுண்டா உங்க புதுப்பே எதுவுமே எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் எங்கேயோ போயிடுறாரு அந்த ஒரு மாச கேப்ல எவனோ ஒருத்தன் அதான் ரஜினியோட உண்மையான முகம் யாருக்குன்னு தெரியாது இல்லையா சோ அவர் மாதிரி ஏதோ ஒரு மாஸ்க போட்டுட்டு நான் தான் ரஜினின்னு அவரை மாதிரியே நட உட பாவனை எல்லாத்தையும் மாத்தி நடிச்சுட்டு இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியும் தெரியாது ஏன்னா அவரோட உண்மையான முகம் நமக்கு தெரியாத முகமுடியத்தான் நம்ம பாத்துருக்கோம் அந்த மாதிரிதான் இங்கேயும் அவ போனதுமே அந்த இடத்துல ஒருத்தி வந்து தான் தான் அந்த உண்மையான மாஸ்க் மாடல்னு சொல்லி எல்லாரையுமே நம்ப வச்சு அந்த இடத்துல நடிச்சுட்டு இருக்கா ஒருத்தி தன்னோட பொண்ணா நடிக்கிறா அப்படிங்கறது அப்பனுக்கு தெரியலன்னா அவெல்லாம் என்ன அப்பன் சொல்லுங்க அப்பேற்பட்ட ஒரு அப்பன் தாங்க இங்க நிக்கிறான் அவனுக்கு பணம் தான் முக்கியம் அவனுக்கு இந்த இளவெல்லாம் தெரியல இங்க இப்ப நடக்க போற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயின் போட போற அந்த மாஸ்க இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மாஸ்க வெசந்தடன மாஸ்கா மாத்தி வச்சா பாத்தீங்களா ஸ்டேஜ்ல நிக்கிற மாஸ்க் மாடல் ஒரு போலி மாடல் அத நம்ம ஒரிஜினல் மாடல் பாத்துருப்பா பாத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் இந்த மாதிரி அவ மாத்தி வச்சிருக்கா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ அப்படியே பதறி போய் ஓடி வரான் அதே டைம்ல ஷோ ஆரம்பிக்க போது ஷோ ஆரம்பிச்சாலே லைட்டிங்க கூட்டி வைக்கிறது வழக்கம் சோ அந்த மாதிரி லைட்டிங்க வேற கூட்டுறாங்க எங்க நம்ம ஹீரோயினோட மூஞ்சி கருகி போயிடுமோன்னு நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்டேஜ் மேல ஓடி போய் ஹீரோயின் மேல விழுந்து அவளை கீழே தள்ளி காப்பாத்திடுறாங்க அவ என்னதான் வெசந்தடவுன அந்த மாஸ்க் போட்டிருந்தாலுமே அந்த மாஸ்க் மேல வெளிச்சம் அடர்த்தியான ஒரு வெளிச்சம் மேல படணும் அப்படி பட்டாதான் அது ரியாக்ட் ஆகும் ஆசிட்டா மாறும் மூஞ்சியே கருக்கும் பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ அப்படியே அவளை தள்ளிட்டு போறதுனால அவ மேல அந்த லைட் வெளிச்சம் படல எப்படியோ நம்ம ஹீரோயின அவன் காப்பாத்திடறான் பட் சுத்தி இருக்கிற லைட்ஸ் எல்லாம் திடீர்னு டப்பு டப்புன்னு வெடிக்குது செதுனது வந்திருந்த மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க ஃப்ரெண்டும் ரிப்போர்ட்டரும் மூச்சு திணற ஓடி வந்து பாக்குறாங்க நல்ல வேலை ஹீரோயினுக்கு முகத்துல ஒண்ணாகல ஹீரோயின் எழுந்து உட்காந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறா ரிப்போர்ட்டர் ஹீரோ கிட்ட நீ தான் அந்த டி உண்மையை சொல்லு அப்படிங்கிற ஹீரோ பதிலுக்கு டி நான் இவதான் அப்படின்னு ஸ்டேஜ்ல நிக்கிற அந்த பொய்யான மாஸ்க் மாடல கை காட்டுறான் அதுக்கு அடுத்து தாங்க ஒவ்வொரு உண்மையா வெளிய வர போகுது இப்போ நம்மளோட சந்தேகம் வலுவா யார் மேல இருக்கு அந்த பொய்யான மாஸ்க் மாடல் ஸ்டேஜ்ல நிக்கிறா இல்லையா அவ மேலதான் இருக்கு ஏன்னா அவதான் நம்ம ஹீரோயினை கொல்ல பாத்திருக்கா அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மூணு கொலைகளை இவதான் பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்ப இவ யாரு அப்படின்னா உண்மையிலே இவ வேற யாரு இல்லங்க ஞாபகம் இருக்கா நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு பொண்ணு ஒரு பயந்தாங்கோழி பொண்ணு இப்படி சுத்தி இருக்கிறவங்க நம்மள டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்களே கேலி பண்றாங்களே சொல்லிட்டு ஸ்கூலுக்கே வராம பயந்து போய் கிடந்தா கரெக்டா அந்த பொண்ணு தாங்க இவ என்னடா ஸ்கூலுக்கே வரலையா அப்படின்னு பார்த்தா இந்த ஊரையே கலக்கு கலக்கன ஒரு மாடல் பேர்ல நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா கலக்கிட்டு இருந்திருக்கா அவ ஒரு டாக்டரை பார்த்து வேற டாக்டர் ஒரு டாக்டரை பார்த்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவளோட முகத்தை லைட்டா மாத்தி அழகாக்கி இருக்கா அதுக்கப்புறம் அந்த டிசைனரோட பொண்ணு மாஸ்க் மாடல் இல்லாத அந்த டைமிங் அவ ஓடி போன அந்த ஒரு மாச கேப்ப யூஸ் பண்ணி உள்ள புகுந்து தான் தான் அந்த மாஸ்க் மாடல் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு நடிக்க ஆரம்பிச்சிருக்கா அதை தெரிஞ்சா கூட நம்ம ஹீரோ கூட தங்கச்சியா நடிச்சுட்டு இருக்கா பாத்தீங்களா அந்த உண்மையான மாஸ்க் மாடல் தனக்கு அந்த நரகத்துல இருந்து வெளியே வந்தா போதும் சொல்லிட்டு தனக்கு பிடிக்காத அந்த மேலையை பண்றதை விட இங்க முகத்தை மறைச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாம ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறா அதனால அந்த உண்மையை யாருக்கிட்டயுமே சொல்லலங்க ஆனா ஹீரோக்கு இவளுக்கு எப்படி பழக்கம் வந்ததுன்னா ஞாபகம் இருக்கு இல்லையா
அந்த டாக்டர் கிட்ட இந்த முகமூடி தெரபிய இந்த கவுன்சிலிங்காக தான் இவங்க ரெண்டு பேருமே டாக்டர் கிட்ட போயிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிடல் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கமா இருக்கும். அந்த நட்புல அந்த பழக்கத்துல தான் ஹீரோ கூட இவ அவ ஒளிஞ்சு வாழ்ற அந்த காலத்துல ஹீரோ கூட தங்கச்சி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. சரி, தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு, அந்த வாழ்க்கையில அவ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறா. அவளுக்கு பயந்து போய் எல்லாரையும் விட ஒடுக்கி அடக்கி ஒடுக்கி இருந்ததுனால திடீர்னு ஒரு முகமூடி போட்டதுமே அதுவும் ஒரு மாடலோட பொசிஷன் இவளுக்கு கிடைச்சதுமே அவ்வளவு சந்தோஷம். அந்த வாழ்க்கையை அணு அணுவா ரசிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா அந்த போலி. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, அவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை மாத்தினா இல்லையா, அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் முகமூடி கலாச்சாரத்துக்குள்ள அவ லைட்டா உள்ள வரும்போது நம்ம பயந்தாங்கோழி ஒருத்தன் மூணாவதா செத்து போவான் பாத்தீங்களா. அவன் இந்த பொண்ணை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் பார்த்து பழகி அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி அவங்க காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் தெரியாதனமா இவதான் அந்த பழைய பயந்தாங்கோழி, ஸ்கூலுக்கே வராத பயந்து ஒடுங்கின அந்த பொண்ணு. அசிங்கமா இருப்பா, இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகா மாறி இருக்கா, அப்போ அந்த போலி மாடல் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்ற எல்லா உண்மையுமே அவனுக்கு தெரிய வருதுங்க. அத தேவையே இல்லாம அவனோட ஃப்ரெண்டுகளா இருக்கிற இன்னொரு மாடல் பொண்ணு அவகிட்டவன் சொல்லிடுறான். அப்புறம் அந்த வேற ஸ்கூல் பையன் ஒருத்தன் அவங்கிட்டவன் சொல்லிடுறான். என்னடா அது, விட்டா தன்னோட ரகசியம் இப்படி வெளியே போயிட்டே இருக்கு, இப்படியே போச்சுன்னா தனக்கு கிடைக்கிற இந்த வாழ்க்கை கிடைக்காம போயிடுமேனு யோசிக்கிற இந்த போலி அவங்க மூணு பேரையுமே தீத்து கட்டுறதுக்காக ஸ்கெட்ச் போட்டு மூணு பேரையுமே கொலை பண்ணிட்டா. அத சூசைடுன்னு சொல்லி நிறைய பேரை நம்ப வச்சிருக்கா. தான் தான் அந்த உண்மையான டி, தான் தான் அந்த கொலகாரன் அப்படிங்கிற விஷயத்த இப்ப வரைக்குமே கட்டி காப்பாத்தி அப்படியே மறைச்சே கொண்டு வந்திருக்கா. இவதான் அந்த டிங்கிற ஒரு வெப்சைட்டையும் உருவாக்கி தனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த முகமூடி கலாச்சாரத்தை அந்த வெப்சைட் மூலமா அந்த ஊரு அந்த நகரம் ஃபுல்லாவே பரப்பி இருக்கா. காசு பாரடினா சரி பாத்துட்டு போ, மார்க்கெட்டிங் தானே பண்ணிட்டு போன்னு விட்டுலாம். அதை தாண்டி தேவையே இல்லாம தன்னோட உண்மையான அடையாளத்தை மறைக்கிறதுக்காக ஒரு மூணு பேரை கொண்டா பாத்தீங்களா, அதுதாங்க இவ்வளவு பஞ்சாயத்துல கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு. கடைசியில் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. எப்பவும் போல இங்கேயும் போலீஸ் லேட்டா தான் வரானுங்க. கொலகாரி டிய இந்த போலிய அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறானுங்க. அதோட இந்த முகமூடி கலாச்சாரமும் இந்த நகரத்தை விட்டு போயிடுதுங்க. ஏன்னா இந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிறது வெறும் பிசினஸ் மட்டும்தான், வெறும் பணம் சம்பாதிக்கணும்ன்ற லாபம் மட்டும்தான், வேற எதுவும் இல்லங்கிறத இந்த ஊர் மக்கள் நம்ம ரிப்போர்ட்டர் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. மொத்த கதையுமே அவரு எழுதி கிளி கிளினி கிழிச்சிடறாரு. இந்த படத்தோட கடைசி சீன்ல நம்ம ஹீரோ அந்த மாஸ்க் ஷாப்ப ஒரு முகமூடி ஷாப் நடத்திட்டு இருந்தாலும் அதையும் இழுத்து மூடிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்றான். ஹீரோயின் அவனுக்காக சந்தோஷப்படுறான். அங்க வர நம்ம ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் ஹீரோயின பாரா, உனக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கா, எவ்வளவு பண்ணிருக்கா, அவளோட ஃபீலிங் இன்னமாடா உனக்கு புரியல முட்டாப்பையிலே அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே தெரிய வருது ஹீரோயின் இவனை உசுருக்கு உசுரா காதலிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. காதலிக்கிறதா நம்ம ஹீரோயின் சொல்லல, அந்த ஃப்ரெண்டு தான் சொல்றான். அதே சமயம் அங்க இவனும் நல்லா தங்கச்சியா நடிச்சுக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா அந்த உண்மையான மாடல், அவ என்ன சொல்றா, அவ ஒன் சைடா நம்ம ஹீரோவை காதலிச்சிட்டு இருந்திருக்கா போல. அந்த மேட்டர் அவளும் சொல்றா, சொல்லிட்டு பரவாயில்ல பட் உனக்காக ஹீரோயின் தான் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கா, தான் உசுரையே பணைய வச்சிருக்கா, அதனால அவ கூட நீ சேர்றதா சரி, நான் பேசாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான மாடல் அங்க இருந்து கிளம்பி போக பாக்க அங்க குறுக்க வரா நம்ம ஹீரோயின். இல்ல என்ன நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரையுமே சொல்றான். ரெண்ட உண்மையான மாடல ஹீரோவை இவங்க மூணு பேருக்கிட்டையும், நான் இந்த கொலகாரி யாரு, இந்த கொலகார யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்க கூட எல்லாருக்கிட்டையும் இப்படி பழக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆனா உண்மையிலேயே ஹீரோ மேல எனக்கு காதல் ஹீதல் எதுவும் இல்ல, நிறைய சின்ன வயசுலயே கஷ்டப்பட்டு கவுன்சிலிங் எல்லாம் போய் அங்கேயும் அந்த டாக்டர் பிராண்டிங்ன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் பண்ணி உங்க வாழ்க்கை கூட விளையாண்டுட்டா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும், உங்க ரெண்டு பேரோட வேவ்ல இருந்து தான் ஒத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையான மாடல நம்ம ஹீரோவை ஒண்ணு சேர்த்து வைக்கிறா. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல காதல் அங்க அங்க லைட்டா மறந்துருக்கும். அத இப்போ இன்னும் தண்ணி ஊத்தி வளர்த்து வச்சு ரெண்டு பேரும் ஒண்ணு மணி நேரம் எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரே வேணாண்டா சாமின்னு சொல்லிட்டு ஒன்னா அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கீரோவை நினைச்சு இங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஃப்ரெண்டு அவளுக்கு அழுகாதடி அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்க அதை வச்சு இவன் கண்ணை தொடச்சுக்கிறா. அப்புறம் இந்த ஃப்ரெண்டு ஹீரோயினும் ஒன்னா நடந்து போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல அங்க உண்மையிலேயே முடிக்கிறாங்க. ஹீரோயின் உண்மையிலேயே ஹீரோவை காதலிச்சிருக்கா. ஆனா அவ ஹீரோ கூட சேர்றத விட நிறைய கஷ்டப்பட்ட அந்த மாடலிங் பொண்ணு நம்ம ஹீரோ கூட சேர்ந்தா நல்லா இருக்குமே நினைச்சதுனால தன்னோட காதலை விட்டு கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறோம். அடுத்து நிறைய குழப்பம் இல்லாத கொஞ்சம் ஈஸியான படத்தையும் அப்பப்ப பாப்போம். சரியா, ரொம்ப மண்டகாய வைக்கிறாங்க. தேங்க்யூ.